வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டெத் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது. ஸோ 1990s ஸோ கரண்ட்டாக இப்போ வரைக்கும் டெத் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ இப்போ நம்ம டிஎன் அர்பன் இபே அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் சைட்டில் இருக்கோம். இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மெம்பர் ஆகணும். ஸோ நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அதை நீங்கள் மெம்பர் ஆகிக்கோங்க. ஸோ அதுக்கான வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன், லிங்க்கில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பேஜில் வந்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா கொடுத்து நீங்கள் லாகின் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டெத் சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெத் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா 1900 அதாவது 1990s நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம், ஹோம் பேஜில் இருக்கோம். அதில் சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முனிசிபாலிட்டியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது டேட் ஆஃப் டெத், ஸோ எந்த நாளில் வந்து இறந்தாங்க அப்படின்றத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1990s 2017 வரைக்கும் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டேட்டை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெத்து பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த அந்த கேட்டகரியில் அந்த டேட்டில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய ரெக்கார்டை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளார உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் டெத் சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் நீங்கள் உங்களோட முனிசிபாலிட்டியும் அண்ட் டேட் ஆஃப் டெத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம காப்பி பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் டேட்டாஸ் எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறம் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த எக்ஸாக்ட் ஒரு ரெக்கார்டு மட்டும்தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ நமக்கு ரெக்கார்டு விசிபிள் ஆகுது. இதில் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ரிவ்யூ இன் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது, பிரிண்ட் ரிவ்யூ இன் தமிழ் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுமா தமிழில் வேணுமா அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு ஒரு நியூ விண்டோவில் சர்டிஃபிகேட் உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழில் வேணுமா இங்கிலீஷில் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எதுங்கிறத நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு டெத் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து நாம் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.